ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற நியூ டைப் ஆஃப் பிஸ்னஸ் ஐடியாஸ் பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரினு எடுத்துக்கிட்டாலே நம்ம மைண்டில் வர்றது என்னென்னு பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங், ஏதாவது வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது, கார் பைக்ஸ் ஏதாவது. ஸோ அப்படி இல்லைனா அதை சர்வீஸ் பண்ணுறது, இல்லாட்டி வந்து டயர் ரிப்பேர்ஸ், அப்படி தான் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பிஸ்னஸாக பார்த்துருப்போம். ஸோ சில விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாத பிஸ்னஸ் இன்னும் இந்த உலகத்தில் இருக்குது. ஸோ அதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பிஸ்னஸில் வந்து மோஸ்ட்லி புதுசாக படலாம். ஸோ இந்த பிஸ்னஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்யூச்சராக ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இன்னும் க்ரோ ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். எங்களோட பிஸ்னஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் விரும்புனீங்கன்னா டேனி டிஜிட்ஸை விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் ரெகுலர் டீடைல்ஸ் உங்களுக்கு வரணும்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஃப்யூச்சர் நோக்கி இருக்கிற ஆட்டோமொபைல் பிஸ்னஸ் ஐடியாவில் 9 விஷயங்கள், 9 டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் வந்து பிஸ்னஸ் ஐடியாஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் ஒன்று நான் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா இவி பேட்டரி ஸ்டேஷன்ஸ், அதாவது எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் பேட்டரி ஸ்டேஷன்ஸ். இப்போது வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் வந்து ரொம்பவே அதிகரிச்சுட்டு இருக்கு தான் சொல்லணும். அதாவது மேனுஃபேக்சரிங் எல்லாமே எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸாக மாற ஆரம்பிச்சுட்டு 2018 நாம்ஸ் படி பார்த்திங்கன்னா அப்போவுமே எல்லாமே எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸாக மாற்றுறதுக்காக இந்தியன் கவர்மெண்ட் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கிற இம்போர்ட்ஸ் வந்து எலக்ட்ரிக்கல் குறைச்சிட்டு இந்தியாவிலேயே மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்காக நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளோட காஸ்ட்டும் கம்மியாகிறதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகம். 2023க்கு அப்புறம் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் மொத்தமாகவே இந்தியாவிலேயே மேனுஃபேக்சரிங் பண்ணப்படும். ஸோ அதனால் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா இம்போர்ட் டேக்ஸஸ் கிடையாது, இந்தியாவிலே இருக்கிற டேக்ஸஸ் மட்டும்தான் சார்ஜ் பண்ணப்படும். அதனால் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளோட காஸ்ட் கம்மியாகலாம். அண்டு இப்போவுமே நம்ம வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே இறங்கினா மட்டும்தான் இதில் இன்னும் ஷைன் ஆக முடியும். மேனுஃபேக்சரிங் நம்ம போய் இறங்கணும்னு பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி நிறையவே தலை நிமிர்ந்து நின்றுட்டாங்க. ஸோ இதில் வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் சார்ஜிங் வந்து எங்கெல்லாம் இன்செர்ட் பண்ணப்படுதுன்னு பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இருக்குது, ஹோட்டல்ஸ், அடுத்து வந்து மோட்டல்ஸ், அதுக்கடுத்தது வந்து மக்கள் நிறைய பேர் கூடுற இடங்கள், அந்த இடத்துலலாம் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் சார்ஜிங் சிஸ்டம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ இது மூலமாக நம்மளுக்கு வந்து நல்லாவே ஒரு வருமானம் கிடைக்கும். செகண்ட் ஒன்று நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிமோட் சர்வீஸ் பிஸ்னஸ், அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா பஞ்சர், ஏதாவது பஞ்சர் ஆகுது இல்லாட்டி வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டால் பேட்டரி சார்ஜிங், அதுக்கடுத்தது ஏதாவது ஒரு சர்வீஸ், எங்கேயாவது எமர்ஜென்சியாக சர்வீஸ் தேவைப்படும், போயிட்டுருப்பாங்க பஞ்சர் ஆயிரும். ஸோ அந்த டைமில் ரிமோட் சர்வீஸ் ஏஜென்சி இருந்துச்சுன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மக்களுக்கு வந்து. ஸோ இது வந்து நல்லாவே பூம் ஆகக்கூடிய இண்டஸ்ட்ரி. இப்போ நினச்சா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் வந்து அந்த சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தா தான் தெரியும் அந்த டைமில் எவ்வளோ ரூபா கொடுத்தாலும் பரவாயில்ல, யாராவது வந்து சரி பண்ணி தந்துட மாட்டாங்களான்னு நம்ம யோசிப்போம். ஏன்னா அந்த சர்வீஸ் வந்து ரொம்பவே ஹைலைட்டான சர்வீஸ்னு சொல்லலாம். எல்லாருமே ஒரு காரோ பைக்கிலோ எமர்ஜென்சி பர்பஸஸ் தான் போயிட்டுருப்போம். அந்த டைமில் ஹெல்ப் பண்ணுறது வந்து ரொம்பவே, இது வந்து ஹெல்பிங் டெண்டரான பிஸ்னஸ் தான் சொல்லி ஆகணும். ஸோ அதனால் இந்த ரிமோட் சர்வீஸ் ஏஜென்சி பிஸ்னஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மக்களுக்கு வந்து, இது ஸ்ப்ரெட் ஆனால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிமோட் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். கார் வாஷிங் தனியாக இருக்குது, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பைக் ரிப்பேரிங், அதுக்கடுத்தது மெயின்டெனன்ஸ், வீட்டுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணி கொடுக்குறது. ஸோ நிறைய விஷயங்கள். ஸோ அதில் ரிமோட் சர்வீஸ் இதுவுமே நல்ல ஒரு டைப் ஆஃப் பிஸ்னஸ் தான். தேர்ட் ஒன்று நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா வெஹிக்கிள் ஹோட்டல் ட்ராவல்ஸ், அதாவது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டல்லே ட்ராவல்ஸாக மாறுச்சுன்னா எப்படி இருக்கும், அதாவது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம், ஹால், கிச்சன், பாத்ரூமோட எல்லாமே சேர்ந்து ஒரு வெஹிக்கிளாக இருந்தால் இங்கேருந்து நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம், அப்போது நம்ம வந்து நல்ல ஒரு பெட்டில் ஸ்லீப் பண்ணி ஒரு ஹோட்டல் மாதிரியே ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து வெஹிக்கிளாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும். ஸோ இது வந்து நம்ம நாட்டில் ரொம்பவே ரேர் தான் சொல்லி ஆகணும். அப்ராடில் இந்த பிஸ்னஸ் வந்து நிறையவே ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. பிஸ்னஸ்ன்னு சொல்கிறத விட அப்ராடில் இது ஒரு வீடாகவே எடுத்து அவங்க வந்து தங்கி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம நாட்டில் வந்து ஒரு லக்ஸுரியஸான ஒரு ட்ராவல் கொடுக்கலாம். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் பிஸ்னஸ் கூட எடுத்துக்கலாம். ஒரு பெரிய வேனோ ஒரு பெரிய வெஹிக்கிள் அதை வந்து நம்ம டிசைன் பண்ணி. ஃபோர்த் ஒன்று நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்க்கிங் லாட்ஸ். இந்த டைமில் வந்து பார்க்கிங் பண்ணணும், அதாவது ரஷ்ஷான சிட்டிஸில் வந்து பார்க்கிங் பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயம்னு சொல்லலாம். ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக இது ஒரு புது விதமான ஒரு ஐடியாவாக இருக்கும். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவோ ரூம்ஸ், அதாவது நீங்கள் வந்து ஒரு சிட்டிஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓவோ ரூம்ஸ் வந்து நிறைய ஹோட்டல்ஸில் வந்து ரிங் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது மூலமாக அவங்களுக்கு வந்து நல்லாவே ஒரு வருமானம் வந்துட்டுருக்கு. ஸோ இவங்க வந்து ஓனாக எதுவுமே அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி கிடையாது, எல்லாமே
ஒரு ஹோட்டல்ஸோட ப்ராப்பர்ட்டி எல்லாமே இன்டர்செக்ஷனாக லிங்க் பண்ணி வச்சுருக்காங்க. இது மூலமாக தான் ஒவ்வொரு ரூம்ஸ் வந்து நல்லாவே ஒரு வருமானம் எடுத்துருங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஐடியா எப்படி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வீட்டில் அவங்களுடைய பார்க்கிங் லாட்ஸ் வந்து ஃப்ரீயாக இருந்துச்சா, அந்த ஃப்ரீயாக இருக்கிற பார்க்கிங் லாட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்காக இதுக்கு ஒரு டைரக்ஷன் செட் பண்ணி, அது ஒரு ஆப் ஆர் சம்திங் எல்ஸ், ஒரு புது விதமான டெக்னாலஜியை கொண்டு வந்து அவங்களுக்கு, மக்கள் யாராவது பார்க்கிங் பண்ணணும் அவங்களுக்கு நேவிகேஷன் செட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்தாலே போதும். இது ஒரு ப்ராப்ளம் சால்விங் சொல்யூஷன். ஸோ இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணாலே நல்ல ஒரு வருமானம் நம்மளால் சம்பாதிக்க முடியும். ஓவோ மாதிரி சீக்கிரமாக இந்த பிஸ்னஸுமே நல்லாவே மார்க்கெட் பண்ணால் நல்லாவே பூம் ஆகும் பெரிய பெரிய சிட்டிஸில். அஞ்சாவதாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெஹிக்கிள் ட்ராக்கிங் சர்வீசஸ். இப்போ வந்து நிறையவே திருட்டு போயிட்டுருக்கு, மக்கள் வந்து வெஹிக்கிளுக்கு வந்து நிறையவே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இது மூலமாக அவங்களோட வெஹிக்கிள் எங்கெல்லாம் போகுது, ஸோ அதை ட்ராக் பண்ணுற மாதிரி ஏதாவது சென்சார் சர்வீசஸ்னு வந்து நம்ம பண்ணால் வந்து இந்த கார் ட்ராக்கிங் சர்வீசஸ் வந்து நல்லாவே பூமிங் ஆகும். இப்போ வந்து நிறையவே விழிப்புணர்வு ஆகுறாங்க மக்கள் வந்து. ஆறாவதாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் சர்வீஸ் ஸ்டேஷன். இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வந்து இனிமே உள்ள காலம் வந்து அதுதான் அட்டைன் பண்ண போகுது. ஸோ இதுக்கு வந்து இப்போவுமே நம்ம வந்து விதை போட்டால் மட்டும்தான் இதில் நம்மளால் ஒரு லெவலுக்கு மேலே வர முடியும். எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் ஸ்டேஷன்ஸ் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது, ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த சர்வீஸில் இனிமே உள்ள காலத்தில் வந்து அதில் ரொம்பவே பூம் ஆக முடியும். ஸோ இந்த பிஸ்னஸுமே ஃபியூச்சரிஸ்டிக்ஸாக பார்த்தா இந்த பிஸ்னஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும், நல்லாவே ஏர்ன் பண்ணலாம். அடுத்தது நம்ம ஏழாவதாக பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் ட்ரைனிங் ஃபார் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் சர்வீசஸ், இல்லாட்டி ட்ரோன், ஹவு டு ப்ளே ட்ரோன். ஸோ இதுக்கு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி ஒரு சர்வீசஸ் நம்ம நடத்தினாலே, ஸோ இது ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்ஸாக நம்ம இப்போவுமே இதுக்கு ஒரு விதை போடுறோம் கண்டிப்பாக. ஸோ அதாவது நிறைய பேருக்கு சர்வீசஸ் தெரியாது, அவங்களுக்கு எப்படி சர்வீஸ் பண்ணுறது எலக்ட்ரிக்கலுக்கு இதை கற்றுக்கிட்டு, அடுத்து வந்து ஹவு அதாவது நம்ம ட்ரோன்ஸை வந்து எப்படி ஃப்ளை பண்ணுறது, இல்லை ட்ரோன்ஸை எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறது, இதுக்கு நம்ம வந்து லேர்னிங் சர்வீஸ் மாதிரி கொடுத்தாலே அதுவுமே நல்ல ஒரு பூமிங் உள்ள விஷயந்தான் சொல்லியாகணும் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில். எய்த்துன்னா நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரோன் சர்வீசஸ். ட்ரோன் சர்வீசஸ் இப்போ வந்து டெலிவரிக்கு நிறைய பேர் அப்ராட்ஸில் ட்ரோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா மேரேஜஸ், ஃபங்க்ஷன்ஸ், அதாவது ஏதாவது விஷயங்களை ஃபோட்டோகிராஃபிஸ் எடுக்கணும்னா மேலேருந்து ஃபோட்டோகிராஃபிஸ் எடுக்கணும், அப்படி பார்க்கும்போது இந்த ட்ரோன் சர்வீஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது ஃபியூச்சரிஸ்டிக்ஸாக பார்க்கும்போது ரொம்ப பில்டபுளாக இருக்க சான்சஸ் அதிகம். ஸோ இதுவுமே நல்ல ஒரு ஏர்னிங் கொடுக்கக்கூடிய விஷயந்தான். நைன்த் ஒன், கடைசி ஒன்றா நான் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரோன் ரிப்பேர் ஷாப்ஸ். இது வந்து ரொம்ப ரேரு தான் சொல்லி ஆகணும். ட்ரோன் மேனுஃபேக்சரிங் ஆகி நிறைய ட்ரோன்ஸ் வந்தாலுமே அது எப்படி ரிப்பேர் பண்ணுறது, அது எந்த ஷாப்பில் கொண்டு போகுது, ஸோ இதை பற்றி நல்ல ஒரு விழிப்புணர்வு கொண்டு வந்து இங்கே ஷாப் இருக்குன்னு சொல்லி அதை கற்றுக்கிட்டு நல்ல ஒரு மார்க்கெட் கொண்டு வந்தாலே ட்ரோன் ரிப்பேர் ஷாப்ஸ் வந்து நல்லாவே பூமிங் ஆகும். ஸோ அதுக்கு ட்ரோன் வந்து நல்லாவே புழங்கணும். ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது. ட்ரோன் நல்லா புழங்கும் போது நம்ம ரிப்பேர் ஷாப் அந்த டைமில் போட்டால் ஸோ அது சரிப்பட்டு வராது. இப்போவுமே அது எல்லாமே கற்றுக்கிட்டு ஸோ அந்த வேலை போனாலே அது நல்ல ஒரு பிஸ்னஸ் தான் சொல்லி ஆகணும். ஸோ டைம், இட் வில் டேக் டைம், பட் ஆனால் நல்லாவே பூமிங் ஆகக்கூடிய பிஸ்னஸ் தான் இது. அண்டு தேங்க்யூ கைஸ், இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்காக ரொம்பவே நன்றி. அண்டு மற்றும் இது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை, பிஸ்னஸ் பற்றின விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் விரும்புனீங்கன்னா டேனிடிஜிட்ஸை தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அண்டு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்குள்ள பிஸ்னஸ் ஐடியா மட்டும் இல்லாமல் இன்னும் ஃபியூச்சரிஸ்டிக்ஸாக என்ன பிஸ்னஸ் ஐடியாஸ்லாம் இருக்குது ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸ் பற்றி நம்ம வரும் வீடியோஸில், வரும் வாரத்தில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்டே இன் டச். உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அது எனக்கு ரொம்ப வீடியோஸ் கிரியேட் பண்ண என்கரேஜ் பண்ணும். தேங்க்யூ கைஸ்.